हाय फ्रेंड्स वेलकम टू उमास किचन रेसिपी इप्पा नम्मा पानी पूरी सेयरद पाक्क पोरोम नांगा इप्पा वंदु 1/2 कप रवैयुम 2-3 स्पून मैदा मावु तन्नी उप्पु सेर्त्तु वेसंजु वच्चिट्टु पोरोम ओरु डो पण्णिक्क पोरोम இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் நாங்கள் வெளியில் போயிட்டு பானிபூரி சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறதுனால வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு வெட் கிளாத்தை போட்டு மூடி வச்சுருக்கோம். புதினா தண்ணி செய்கிறதுக்காக கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 2 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாவும் எடுத்துருக்கோம். இதோட கொஞ்சம் சீரகத்தூளும் சாட் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கணும். அதோட தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கையும் மூக்கடலையும் வேக போட்டிருக்கோம். இப்போ க்ரீன் சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு புளி சட்னி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நெல்லிக்காய் அளவு புளியும் அதில் 4-5 வரைக்கும் பேரிச்சம்பழம் போட்டுட்டு கொஞ்சம் வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். புளிச்சட்னி அரைக்கிறதுக்கான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக போட்டிருந்த உருளைக்கிழங்கும் மூக்கலையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கில் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் மூக்கல்லையும் எடுத்து போட்டிருக்கோம். அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சம் சாட் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கிருக்கோம். அதோட கொத்தமல்லி தழை 2 போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மசித்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. புளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, புதினா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பூரி தான் செய்யணும். பூரிக்கு ஊற போட்டிருந்த மாவை எடுத்து திரட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டமாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டோம். பூரியை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம். முதல் தடவை பண்ணதுனால எங்களுக்கு பூரி சரியாக உப்பி வரலை. மாவு கலக்கும்போது கொஞ்சம் மைதா மாவை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த பூரிக்குள்ளே கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பையும் புளி சட்னியையும் வச்சுருக்கேன். புதினா பானியையும் இதில் சேர்த்தாச்சு. பூரி சரியாக வரலனாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதுக்குள்ளே நான் ஒன்று காலி பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.